ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது நல்ல ஒரு சூப்பரான டேஸ்டியான ஒரு இட்லி பொடி ரெசிபி தான் பண்ண போகிறோம். அதுக்கு நம்ம பயன்படுத்தக்கூடிய பொருள் பார்த்திங்கன்னா கருப்பு உளுந்து. இந்த கருப்பு உளுந்து வந்து உடம்புக்கு ரொம்பவே நல்லது, எல்லாருக்குமே தெரியும். இந்த உளுந்தை வந்து இந்த பாதியாக உடைச்சிருக்க உளுந்தை வந்து தோலோடைய நம்ம மாணலில் போட்டு நல்லா செவந்து வர அளவுக்கு வறுத்துக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா நிறம் மாறி இருக்குது. ஹை ஃப்ளேமில் வச்சு வறுக்காதீங்க, ஹை ஃப்ளேமில் வச்சா கருகிடும். அப்போ இட்லி பொடி ஒரு கசந்த மாதிரி ஆகிடும். அதனால் மிதமான தணலில் வச்சுட்டு அந்த உளுந்து வந்து நல்லா செவந்து வர அளவுக்கு வறுத்துட்டு அதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடுங்க. இப்போ ஒரு அரைக்கப் அளவுக்கு கடலைப்பருப்பு எடுத்துக்கிறேன். நீங்கள் வந்து எந்த கப்பால் உளுந்து அடக்குறீங்களோ, அதாவது டம்ளர்லேயோ இல்லை ஒரு கிண்ணத்துலேயோ அளந்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா, ஒரு டம்ளர் உளுந்துக்கு அரை டம்ளர் வந்து கடலைப்பருப்பு, அதுதான் வந்து மெஷர்மெண்ட்டு. இப்போ காரத்துக்கு இந்த கடலைப்பருப்போடையே சேர்த்து நான் வந்து மிளகாவையும் சேர்த்துறேன். ஒரு 20 போல் வர மிளகாய் நான் வந்து சேர்த்துருக்கேன். நீங்கள் உங்கள் நீங்கள் எந்தளவுக்கு காரம் சாப்பிடுவீங்களோ அதுக்கேற்ற மாதிரி மிளகாய் சேர்த்துங்க. இல்லை ஒவ்வொரு மிளகாவும் ஒவ்வொரு காரம் போல் இருக்கும், அதுக்கேற்ற மாதிரி மிளகாய் சேர்த்துட்டு இப்போ இந்த பொடிக்கு தேவையான அளவுக்குமே உப்பு நான் வந்து சேர்த்துறேன். உப்பு சேர்த்து நம்ம இந்த மிளகாய் வறுக்கும்போது இந்த மிளகாய் வந்து கொஞ்சம் நெடி ஏறாமல் இருக்கும். இப்போ இதோட ஒரு 3 கொத்து அளவுக்கு கருவேப்பிலை தலைகளையும் சேர்த்துட்றேன். கருவேப்பிலை தலைகள் சேர்க்கும் போது ஒரு 2 பரட்டி விட்டுட்டு நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அந்த சூட்லேயே வந்து நீங்கள் கலரி விட்டிங்கன்னா கூட கருவேப்பிலை தலைகள் நல்லா வந்து முறுமுறுன்னு நல்லா வந்துடும். இப்போ பார்த்திங்கன்னா எல்லாமே நல்லா கடலைப்பருப்பும் செவந்துருச்சு. இப்போ இதையும் வந்து பிளேட்டுக்கு மாற்றிட்டு இதை நல்லா வந்து ஆற விட்டுடுங்க. ஆறின பிறகு தான் நம்ம இதை வந்து மிக்ஸி ஜாரில் போட்டு அரைக்கணும். கருவேப்பிலை தலைகள் எப்படியும் நல்லா கிறிஸ்பியாக இருக்குது. மிளகாய் கொஞ்சம் ஆறின பிறகு நல்லாவே நல்ல முறுமுறுப்பாக வந்துடும். இப்போ இது எல்லாத்தையும் மிக்ஸி ஜாருக்கு மாற்றிடுறேன். இதோட இன்னும் 2 பொருட்கள் சேர்க்கணும். இதை ஃபஸ்ட்டு முதல்ல அரைச்சிட்டு வந்துடலாம். அரைச்ச பிறகு அதையும் சேர்த்து அரைச்சிக்கலாம். இப்போ ஒரு ஓட்டு ஓட்டிட்டு இதோட ஒரு 20 பல் போல் தோல் உரித்த பூண்டையும் சேர்த்துட்றேன். இதோட ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் இதையும் சேர்த்துட்டு நல்லா அரைச்சிட்டோம் அப்படின்னு சொன்னாக்கா நமக்கு சூப்பரான இட்லி பொடி வந்து ரெடி ஆகிடுச்சுங்க. இது மாதக்கணக்கில் வீணாகாது. நமக்கு டக்குன்னு சட்னி அரைக்க முடியலன்னா இதுதான் வந்து பெரும்பாலான பெண்களுக்கு வந்து கை கொடுக்கும். ஸோ இந்த பொடியை இந்தளவுக்கு ஹெல்த்தியாக அரைச்சி வச்சுட்டோம் அப்படின்னு சொன்னாக்கா இன்னுமே ரொம்ப நல்லது. வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அதோட முக்கியமான விஷயம், இதை நம்ம பொடி ரெடி பண்ண பிறகு இதை நல்லா ஆற விட்டு ஒரு ஏர்டைட்டான டப்பாவில் வந்து நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க, முக்கியமாக கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.